ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒரு மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை ஜெபிப்பதனாலேயே நமக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும். அதுபோல் பரமேஸ்வரனுக்கு ஏற்பட்டு பஞ்சாட்சரம் ஐந்து எழுத்து. சில பேருக்கு பஞ்சாட்சரம் பேரே வைத்திருக்கிறார்கள், ஐந்து எழுத்து பேரே வைத்திருக்கிறார்கள். ஐந்து எழுத்தை உடையவன் சாட்சாத் பரமேஸ்வரன். அவனுடைய நாம ஒரு மந்திரஜமாக ஜபிக்கக்கூடியது ஓம் நம சிவாய் என்று. இதை அனைவரும் படிப்பதற்கு ஸ்லோகம் ஜெபிப்பதற்கு பலருக்கு நேரம் இருக்காது. ஆகவே அதில் உள்ள ஊர் எழுத்தை சொல்லி ஊர் ஸ்லோகமாக சொல்லிவிடுகிறார்கள். இந்த ஐந்து ஸ்லோகத்தை சொல்லிவிட்டால் பஞ்சாயத்தை சொன்னால் புண்ணியம் கிடைக்கும். அப்படி சுலபமாக நாம் எல்லாம் ஸ்லோகத்தை சொல்லியே நிரந்தோறும் பஞ்சாட்சரத்தை ஜெபித்த புண்ணியத்தை அடைவதற்கு ஏற்றவாறு செய்துள்ளார். சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம். நாகேந்திரஹாராய விலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்தாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நம சிவாய மந்தாகினி சலில சந்தன சர்ச்சிதாய நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய மந்தார முக்ஷ பஹு புஷ்ப சுபயுச்சிதாய தஸ்மை மகார மகிதாய நம சிவாய சிவாய கௌரி வதனாப்ஜ பிருந்த சூர்யாய தட்சாத்வரநாசகாய ஸ்ரீநீலகண்டாய விருஷத்வஜாய தஸ்மை சிகாராய நம சிவாய வசிஷ்ட கும்போத்பவ கௌதமார்ய முனீந்திர தேவார்ச்சித சேகராய சந்திரார்க்க வைஸ்வானரலோச்சனாய தஸ்மை வகாராய நம சிவாய யக்ஷஸ்வரூபாய ஜடாதராய பினாகஹஸ்தாய சநாதனாய திவ்யாய தேவாய திகம்பராய தஸ்மை யகாராய நம சிவாய. இந்த ஐந்து ஸ்லோகம் சொல்லும் மூலம் ஓ நம சிவாய எல்லா எழுத்துகளும் வந்துவிடுது. ஒரு ஸ்லோகத்திலும் பஞ்சாட்சரம் ஜெபித்த புண்ணியம் இதில் கிடைக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஈஸ்வரனை பிரார்த்தித்தவர்களுக்கு பஞ்சாட்சரத்தை ஜெபிக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தை சொல்லி அதன் மூலம் ஜெபிக்கலாம். நாராயண் நாராயண் நாராயண்.